கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னா என்ன? வெப்பச்சலனம், அதிகமாக வெப்பம் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணும்? மழைப்பொழிவு இருக்கும். டியூரிங் சம்மர் சோலார் இன்சோலேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லேண்ட் அண்ட் வாட்டர் எவாபரேட்ஸ் ஃப்ரம் லேக்ஸ் பாண்ட்ஸ் சீஸ் ஓசன்ஸ் அண்டு வெஜிடேஷன்ஸ். டியூ டு தீஸ் எ ஹெவி ரெயின்ஃபால் வித் லைட்னிங் அண்ட் தண்டர் அக்கர்ஸ் இன் த ஈவினிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட். கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், சூரிய கதிர்கள் வந்து நம்மளுக்கு எப்படி விழும்? செங்குத்தாக விழும். எங்கே? லேக்ஸ் பாண்ட்ஸ் சி ஓசன்ஸ் வெஜிடேஷன் தாவரங்கள் மீது, கடல் மீது, பெருங்கடல் மீது, குளங்கள் ஏரிகள் மீது. இதனால தான் என்னாகுது, இடி மின்னல் அந்த தண்ணி வந்து எவாபரேட் ஆகி மேலே போகுதா, அதிக ஹீட்னால என்னாகும்? இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவு ஏற்படும். ஹெவி ரெயின்ஃபால் வித் லைட்னிங் அண்ட் தண்டர், இடி இடிக்கும், மின்னல் மின்னும், அதிகமாக மழை பெய்யும். எப்போ? இந்த ஈவினிங்கில், ஃபார் ஏ ஷார்ட் பீரியட், கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா என்ன பண்ணும்? வெயில் திரும்ப பழைய மாதிரி எரிக்கும். இது நான் இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பச்சலன மழை. வெப்பம் அதிகமானாலும் இந்த மாதிரி மழைப்பொழிவு ஏற்படும் கோடை காலங்களில். கோடை மழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட்டு த நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. The natural materials and living things including sunlight are called natural environment. 184 எடுங்கம்மா, 184 ல orographic rainfall. Orographic rainfall when the moisture laden winds from the sea rises as it moves over a mountain range, it becomes cool and causes heavy rainfall. The opposite side of the mountain is called leeward side. It receives very little rainfall. இப்போ ஒரு மலைச்சரிவில் ஒரு பக்கத்தில் மழை பொழியுது அப்படின்னா மற்ற பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் குளிர்ந்திரும், மற்ற பக்கம் எப்படி இருக்கும்? மறைவு பகுதி. இதில் வந்து இங்கே மழை பெய்யும், இதோட அடுத்த பக்கத்தில் அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, மறைவு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து குறைவான மழையே பெழியும். ஓகேவா? இதை இங்கே வந்து அதிகமான மழை பொழிந்து குளிர்ச்சியாக இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், மழை தடைன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அதிக மழை பெய்யும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் மழையே இருக்காது, கம்மியாக பெய்யும். இதான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சைக்ளோனிக் ரெயின்ஃபால் த வார்ம் ஏர் ஃப்ரம் த ஹாட் ஏரியா இஸ் ஹீட்டட் அண்ட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ். Hence, a low pressure area is developed and it attracts air from high pressure area. Owing to Earth's rotation, a circular motion of winds develop. It gets cooled and brings heavy rainfall. Okay. வார்ம் ஏர், வெப்பமான பகுதியில் உள்ள காற்றானது மேலும் வெப்பமடைந்து என்னாகும்? மேலே எழும்பும். இதனால் தாழ்வழுத்த பகுதி, இப்போ குறைந்த காற்று உள்ள பகுதியில் என்னாகும்? அருகாமையிலே உயரழுத்த பகுதியில் உள்ள காற்றினை, பக்கத்தில் உள்ள உயரழுத்த பகுதியில் உள்ள காற்றை இழுக்கும். இங்கே தாழ்வழுத்தமாக இருக்குது, இங்கே உயரழுத்தமாக இருக்குது, அந்த காற்றை இது என்ன பண்ணும்? அட்ராக்ட்ஸ் பண்ணும், ஈர்க்கும்.
இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே எழும்பி குளிர்ந்து என்ன பண்ணும், கனமழையை நமக்கு கொடுக்கும். இந்த வெப்பமான காற்று மேலே எழும்பி மேலும் என்ன பண்ணிக்கிறது, வெப்பமாக மாறுது. இப்போ அருகாமையில் உள்ள இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இதில் இந்த மாதிரி தான் என்னாகும், ஃபார்ம் ஆகும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா என்ன, மழைநீர் சேகரிப்பு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் எ டெக்னிக் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர் இன் டு நேச்சுரல் ரேசர்வயர்ஸ் ஆர் டேங்க்ஸ் ஆர் எ இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இன்டு சப் சர்ஃபேஸ் ஆக்யூஃபியர்ஸ் பிஃபோர் இட் ஈஸ் லாஸ்ட் அஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். ஒன் மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங். இந்த மழை நீர் சேகரிப்பு, மழை பொழியுது இல்லையா, அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மழைநீர் சேகரிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நீர்த்தேக்கங்கள் இருக்கு இல்லையா, ஏரி இந்த மாதிரி இடத்துல மழைநீரை சேகரித்து வைக்கணும். இதுதான் என்னது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வீடுகள்லையும் என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். இது வீடுகளில் எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டின் கூரை மேலே என்ன பண்ணணும், வீட்டின் கூரை மேலே விழும் மழைநீரை சேகரித்து பூமிக்குள் வந்து குழாய் வழியாக அனுப்பிடணும். அந்த பூமிக்குள்ளே என்ன பண்ணும், இந்த தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பூமியில் உள்ள தண்ணி, நிலத்தடி நீர் மட்டும் என்னாகாது, குறையாது. அதே நேரத்தில் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பெங்களூர் சைடு அங்கெல்லாம் போனோம்னா, மழை பெய்யுது இல்லையா, அந்த தண்ணியை என்ன பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. வீட்டில் குழாய் மூலிமா அது ஒரு டேங்க் மாதிரி கட்டி அதில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்றைக்கு அவங்களுக்கு இந்த முனிசிபல் ஆஃபீஸ் தண்ணி வரலையோ, அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, பைப்பில் அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் வச்சுருக்காங்களே வாட்டர், அதை எடுத்து தேவையான பொழுது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் சேகரிப்பு. இப்போ இந்த லெசன் இதோட ஓவர் ஆகிட்டு கிளாசரி பார்ப்போம். கண்டென்சேஷன், ப்ராசஸ் ஆஃப் கேஸ் சேஞ்சிங் இன்டு லிக்விட். நீர் வந்து நீராவியாக மாறுது இல்லையா, அதை தான் கண்டென்சேஷன் சொல்லுவோம். ரேசர்வயர், ரேசர்வயர்னா லார்ஜ் லேக், பெரிய நீர்த்தேக்கங்கள். நீர்த்தேக்கங்களில் நீர் தேக்கிறோம் இல்லையா, இதுதான் ரேசர்வயர். வெஜிடேஷன் அப்படின்னா பிளான்ட், தாவரங்கள். ரீகேப், பயோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்டு அட்மாஸ்பியர் தட் கேன் சப்போர்ட் லைஃப். கிளைமேட் இஸ் த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் ஆஃப் எ வாஸ்ட் ஏரியா ஓவர் மோர் தென் 30 இயர்ஸ். இதோட இந்த லெசன் ஓவர். உங்களுக்கு டூ லைன் எழுதியிருக்கமா, இதே மாதிரி நீங்கள் டூ லைனில் ரைட் பண்ணிவிடுங்க, நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் மீட்டப்பை எனக்கு ரீட் பண்ணி காமிக்கணும். ஓகேவாம்மா? இப்போ நான் ரீட் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள். சைக்ளோன் சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன் அண்டு டைரக்ஷன் வித் டைம் டு டைம். த ஸ்பீட் ஆஃப் விண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் வித் டைம். இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். சைக்ளோன் சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் வித் டைம் டு டைம். த ஸ்பீட் ஆஃப் விண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் வித் டைம். இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். டூ லைன் எழுதி முடிச்சிட்டிங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை ரைட் பண்ணி எனக்கு அனுப்புங்கம்மா.
ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஆல் வெதர் சேஞ்சஸ் அக்கர் இன் த ட்ரோபோஸ்பியர். எல்லா வானிலை மாற்றங்களும் ட்ரோபோஸ்பியர் பகுதியில் நிகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இது ட்ரூவாக ஃபால்ஸான்னு ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன் பாருங்களேன், லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் ஹெல்ப் அஸ் டு லொக்கேட் எ கண்ட்ரி. லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் ஒரு நாட்டின் அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறிய உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரைட்டார் ராங், ரைட்டா ராங்கான்னு நீங்கள் ரைட் பண்ணணும். தேர்ட் ஒன் பாருங்களேன், அட்மாஸ்பியர் கெட்ஸ் ஹீட்டட் பை கண்டக்ஷன் தென் சோலார் ரேடியேஷன். நம்மளோட அட்மாஸ்பியரானது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டக்ஷனை விட சோலார் ரேடியேஷனில் தான் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக ராங்கா அப்படின்னு ரைட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன், சாரி ஃபோர்த் ஒன் பாருங்கள், த மெயின் ரீசன் ஃபார் த சேஞ்சஸ் ஆஃப் விண்ட் டைரக்ஷன் இஸ் டு எர்த் ரொட்டேஷன். காற்றோட திசை மாற்றத்துக்கு முக்கிய காரணம் வந்து எர்த்தோட ரொட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட்டாக ராங்கன்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், சைக்ளோன் மூவ்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதாவது சூறாவளி காற்றுக்குள்ளையா சைக்ளோன், அது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் கடிகார திசைக்கு எதிர் திசையில் நகர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரைட்டாக ராங்கான்னு எழுதுங்க. ஓகேவா, ஆன்சரை எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கம்மா.